எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நாளை முதல் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறுது. ஸோ இந்த திருப்புதல் தேர்வுகள் குறித்து 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கை வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 மற்றும் 12 வகுப்பு திருப்புதல் தேர்வில் மதிப்பெண்களில் தவறு ஏற்பட்டால் தலைமை ஆசிரியரே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. 10 மற்றும் 12 வகுப்பு திருப்புதல் தேர்வின் போது மாணவர்களின் விடைத்தாள்கள் வழங்கப்படும் மதிப்பெண்களில் தவறு ஏற்பட்டால் அதற்கு மதிப்பீடு செய்த ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரே முழு பொறுப்பாவார்கள் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்களில் செய்தி குறிப்பும் வெளியாகியுள்ளது. திருப்புதல் தேர்வு நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. அதில் 10 மற்றும் 12 வகுப்புக்கான முதல் திருப்புதல் தேர்வு மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கு நாளை முதல் பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஸோ இந்த தேர்வுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்று வெளியான தகவலில் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி வியாழக்கிழமை உள்ளாட்சி தேர்தலுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுவதால் அன்றைய தினம் நடைபெற உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆங்கில பாட திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க. இதில் மெயினாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை பொறுத்த வரைக்கும், ஒரு அறைக்குள் வந்து பார்த்தீங்கன்னா 20 மாணவர்கள் மட்டுமே அமர வேண்டும். மாணவர்கள் வருகையினை 100% விழுக்காடு உறுதிப்படுத்த வேண்டும். வினாத்தால் பெற்றவுடன் மாணவர்களின் எண்ணிக்கையினை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தேர்வு அனைத்தும் பொது தேர்வுகள் உரிய நடைமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட வேண்டும். தினமும் அறை கண்காணிப்பாளர் ஒதுக்கீடு மாணவர்களின் வருகை ஆகியவற்றுக்கு பதிவேடுகள் பராமரிக்க வேண்டும். ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்புக்கு காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், 12ஆம் வகுப்பிற்கு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரையும் தேர்வு நடைபெறும். விடைத்தாள்களை தேர்வு முடிந்தவுடன் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு தனித்தனி கட்டுகளாக கட்டி சீலிட்டு தலைமை ஆசிரியர்கள் தனி அலமாரியில் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் பெயர் எழுதக்கூடாது. விடைத்தாளில் மாணவர் பெயர், பள்ளியின் பெயர் மற்றும் முத்திரை இடம்பெறக்கூடாது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களது விடைத்தாளில் தேர்வு எண்ணாக நிரந்தர பதிவன், அந்த பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கணும். தேர்வு எண், வகுப்பு, தேதி, பாடம், பயிற்றுமொழி, மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை மட்டுமே இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விடைத்தாள் திருத்தும் பணிகளில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் அதுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியரும் விடைத்தாள் திருப்பவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம், திருத்துபவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி குறிப்பும் வந்து வெளியாகியுள்ளது. திருத்தப்பட்ட விடைத்தாள்களை தலைமை ஆசிரியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதில் மெயினாக சொல்லியிருக்காங்க. மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள்கள் அந்தந்த பள்ளியில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடைத்தாள்கள் அனைத்தும் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விடைத்தாள்களுக்கு வழங்கப்படும் மதிப்பெண்களில் தவறு ஏற்பட்டால் அதற்கு மதிப்பீடு செய்த ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களே முழு பொறுப்பாக கருதப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூலுக்கு போவோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பர் வந்து வேல்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டதுன்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் பொறுப்பாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்டேட்டு. நன்றி. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திருப்புதல் தேர்வு நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்வுகள் பொது தேர்வு போல நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் எந்த தேர்வும் நடத்தப்படவில்லை.